ஐரோப்பிய தமிழ் வானொலியின் வேறம் ஒரு வலம். ஐரோப்பிய தமிழ் வானொலி உறவுகளுக்கு வணக்கம். தொடர்வது இந்த வேரத்தின் இலங்கையின் முக்கிய செய்திகள். பொதுமக்களை முழந்தாளிட வைத்த சம்பவம். இராணுவ வீரர் இருவர் உடனடி இடம்மாற்றம். மட்டக்களப்பு ஏறாவூர் மீச் நகர் பகுதியில் பொதுமக்கள் சிலரை இராணுவத்தினர் முழந்தாளிட வைத்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி தெரிவித்தார். மேலும் சம்பவத்துடன் தொடர்புடைய இராணுவ வீரர்கள் இருவரையும் உடனடி இடம்மாற்றம் செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏறாவூர் மீச் நகர் பிரதேசத்தில் பயண கட்டுப்பாட்டை மீறி செயற்பட்ட சிலரை இராணுவத்தினர் பிடித்து வலுக்கட்டாயமாக முழந்தாளிட வைத்து கைகளை உயர்த்துமாறு பணித்துள்ளனர். சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலாகி தற்போது பேசு பொருளாக மாறியுள்ளது. இந்நிலையிலேயே சம்பவத்துடன் தொடர்புடைய இராணுவத்தினர் இதுவரை உடனடி இடமாற்றம் செய்துள்ளதாகவும் அவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இராணுவ தளபதி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடற்சூழலுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து வெளிநாட்டு நிபுணர் குழு ஆய்வு. எக்ஸ்பிரஸ் பேரல் கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்தினால் கடற்சூழலுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை ஆராய்வதற்காக நாட்டிற்கு வருகை தந்த வெளிநாட்டு நிபுணர் குழு ஞாயிற்றுக்கிழமை ஆய்வுகளை ஆரம்பித்தது. குறித்த வெளிநாட்டு நிபுணர் குழுவுடன் கப்பல் தீப்பற்றிய பகுதிக்கு கடல் மாசுகள் தடுப்பு அதிகார சபையின் குழு ஒன்றும் சென்றுள்ளது. பிரான்சை சேர்ந்த இருவரும் இத்தாலியைச் சேர்ந்த ஒருவரும் சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த ஒருவரும் குறித்த விசேட நிபுணர் குழுவில் அடங்குகின்றனர். இவர்களுடன் ஐக்கிய நாடுகளின் சுற்றாடல் தொடர்பான நிகழ்வுகளுக்கான இணைப்பு அதிகாரி ஒருவரும் இந்த ஆய்வுகளில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வியாழேந்திரன் வீட்டுக்குள் நுழைய முற்பட்டவர் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழப்பு. இராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரனின் மட்டக்களப்பில் அமைந்துள்ள வீட்டிற்கு முன்பாக ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு ஊரணியில் மந்திரேசா வீதியில் உள்ள இராஜாங்க அமைச்சரின் வீட்டின் முன்பாகவே இந்த துப்பாக்கிச் சூடு திங்கட்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது. வியாழேந்திரனின் வீட்டுக்குள் அத்துமீறி நுழைய முற்பட்ட போதே மெய்ப்பாதுகாவலரால் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டிற்குள் அத்துமீறி நுழைய முற்பட்டவர் வாய்த்தர்க்கத்தில் ஈடுபட்டதுடன் மெய்ப்பா பாதுகாவலரின் துப்பாக்கியையும் பறிக்க முயன்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன் போது படுகாயமடைந்தவரை மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போதிலும் அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்ததாக வைத்தியசாலை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த மட்டக்களப்பு மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபர் டிஜிஎன் விஜயசேன உட்பட போலீசார் குறித்த விசாரணையை முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை போலீஸ் ஊடக பேச்சாளரும் உறுதிப்படுத்தியுள்ளார். நிறுவனங்களின் பிரதானிகளுக்கு அரசாங்கம் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு. அத்தியாவசிய சேவை மற்றும் அத்தியாவசியமல்லாத சேவைக்குள் அடங்கும் அமைச்சுக்கள், நிறுவனங்கள் மற்றும் பகுதிநிலை அரசு நிறுவனங்கள் பணியாளர்களை சேவைக்கு அழைப்பதற்கான நடைமுறையில் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பயண கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டுள்ள காலப்பகுதியில் அத்தியாவசிய சேவைக்குள் அடங்காத அரசு நிறுவனங்களின் பணியாளர்கள் அதிகபட்சமாக வாரத்தில் 2 நாட்கள் மாத்திரமே சேவைக்கு அழைக்க முடியும் என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. வீட்டிலிருந்து பணியாற்ற முடியாவிட்டால் மாத்திரமே அவர்களை இவ்வாறு சேவைக்கு அழைக்க முடியும் என சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. அத்தியாவசிய சேவைகளுக்கு மாத்திரம் பொது போக்குவரத்து சேவை ஒதுக்கப்பட்டுள்ளதால் சேவைக்கு அழைக்கப்படும் பணியாளர்களுக்கு சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைவாக வீட்டிலிருந்து அலுவலகத்திற்கான போக்குவரத்து வசதியை வழங்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. தனியார் நிறுவனங்களும் குறைந்தபட்ச பணியாளர்களுடன் அலுவலக பணிகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் முடிந்த அளவில் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் வீட்டிலிருந்து பணியாற்றுவதை ஊக்குவிக்க வேண்டும் என சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. அம்பாறை பொது வைத்தியசாலைக்கு 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி. சாய்ந்தமருது மளிகைக்காடு வர்த்தக சங்கத்தினால் அம்பாறை பொது வைத்தியசாலை அதிதீவிர சிகிச்சை பிரிவுக்கு சிகிச்சை உபகரணங்கள் கொள்வனவு செய்ய 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. சாய்ந்தமருது மளிகைக்காடு வர்த்தக சங்க தலைவர் MSM முபாரக், பொதுச் செயலாளர் MF அப்துல் வாசித், பிரதம பொருளாளர் MMA ரஹீம், நிறைவேற்று செயற்குழு உறுப்பினர்களான கல்முனை மாநகர சபை உறுப்பினர் NM ரிஸ்மீர், AC இக்பால், SH இக்பால் அடங்கிய குழுவினர் இந்த உதவித்தொகையை அம்பாறை பொது வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் உபுல் விஜயநாயக்கவிடம் வழங்கி வைத்தனர். குறித்த நிகழ்வில் அம்பாறை பொது வைத்தியசாலை பிரதி செயலாளர் NGC குணரத்ன, அம்பாறை மாவட்ட திறன்வாண்மையாளர்கள் சங்க தலைவர், வைத்தியசாலை அதிகாரிகள், தாதிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்.
டெல்டா மாறுபாட்டால் பாதிக்கப்பட்ட மேலும் ஒருவர் அடையாளம். மாதிவிளவில் வசிப்பவர் கொரோனா வைரஸின் டெல்டா மாறுபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. 53 வயதான பெண் தற்போது தொற்று நோய்கள் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ள டெல்டா மாறுபாடு மாதிவிளவில் பரவி வருவதாக சந்தேகம் எழுந்து சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த நிலையிலேயே மாதிவிளவில் வசிப்பவர் கொரோனா வைரஸின் டெல்டா மாறுபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. டெல்டா மாறுபாடு முதன் முதலில் தமிழகொட பகுதியில் கண்டறியப்பட்டது. கொரோனா வைரஸின் டெல்டா மாறுபாடு ஏற்கனவே நாடு முழுவதும் பரவி இருக்கலாம் என்று சுகாதார ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தீப்பரவலினால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் 48 மில்லியன் ரூபாய் நிதியுதவி. எக்ஸ்பிரஸ் பேரில் கப்பலில் ஏற்பட்ட தீப்பரவலினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் 48 மில்லியன் ரூபாய் நிதியுதவி வழங்க முன்வந்துள்ளது. இந்த உதவித்தொகையின் ஊடாக 15,000 பேர் நன்மை அடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. குறித்த கப்பலினால் தீ ஏற்பட்டதை அடுத்து வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ள கொழும்பு, காளி, கம்பகா, கடுத்துறை, பானாந்துறை மற்றும் மாத்தறை பகுதி மீனவர்கள் இந்த உதவி கீழ் பயனடைவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் போராளிகளை எந்த ஒரு குற்றச்சாட்டுமின்றி விடுவிக்க வேண்டும். சுமந்திரன் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்து முன்னாள் போராளிகளை எந்த ஒரு குற்றச்சாட்டுமின்றி விடுவிக்குமாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. அரசாங்கத்திற்கு முடிந்தால் அரசியல் கைதிகளை போசன் பௌர்ணமி தினத்தில் விடுதலை செய்யுமாறு அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் கேட்டுக்கொண்டார். இந்த விடயத்தில் அரசியல் நாடகத்தை நடத்தாமல் அவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எம்ஏ சுமந்திரன் வலியுறுத்தினர். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்வதாக பலமுறை உறுதியளித்திருந்தாலும் அரசியல் கைதிகளை தடுத்து வைக்க இது பயன்படுத்தப்பட்டுள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆகவே வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள மக்களின் பிரச்சனைகளுக்கு உண்மையில் தீர்வு காண தற்போதைய அரசாங்கம் உறுதியாக இருந்தால் முதலில் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை இல்லாமல் செய்து அவர்களை விடுவிக்க வேண்டும் என்றும் எம் ஏ சுமந்திரன் கேட்டுக்கொண்டார். முன்னாள் போராளிகளின் மூவர் சிறைச்சாலை அதிகாரிகளினால் உறவினர்களிடம் ஒப்படைப்பு. விடுதலை செய்யப்பட்ட முன்னாள் போராளிகளின் மூவர் கிளிநொச்சியில் சிறைச்சாலை அதிகாரிகளினால் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டனர். புதன்கிழமை பிற்பகல் சிறைச்சாலை பேருந்தில் அழைத்து வரப்பட்ட குறித்த மூவரையும் சிறைச்சாலை அதிகாரிகள் அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைத்தனர். விடுதலை புலி உறுப்பினர்கள் என சந்தேகிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறைவாசம் அனுபவித்த அவர்கள் புதன்கிழமை தமது உறவினர்களை சந்தித்தது போன்று நீண்டகாலமாக சிறையில் உள்ள ஏனையவர்களையும் விடுவித்து அவர்களின் குடும்பத்துடன் இணைக்குமாறு ஜனாதிபதியிடம் தாங்கள் வேண்டுவதாகவும் தம்மை விடுவித்த ஜனாதிபதிக்கும் ஒத்துழைத்த அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். மணல் கொள்ளையர்களுக்கு இடையில் வாள்வெட்டு, ஒருவர் படுகாயம். யாழில் மண் கொள்ளையர்களுக்கு இடையில் ஏற்பட்ட வாள்வெட்டு மோதலில் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். யாழ் கொடிகாமம் பகுதியில் வியாழக்கிழமை மதியம் இடம்பெற்ற குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது சட்டவிரோதமான முறையில் மணல் கொள்ளையில் ஈடுபட்ட இரு குழுக்களுக்கு இடையில் மணல் ஏற்றுமிடத்தில் வாய்த்தர்க்கம் ஏற்பட்டு அது வாள்வெட்டில் முடிவடைந்துள்ளது. வாள்வெட்டுக்கு இலக்காகிய 50 வயதுடைய நபர் படுகாயமடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் கொடிகாமம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். பயண கட்டுப்பாடு தொடர்பாக முக்கிய அறிவிப்பு. வார இறுதியில் பயண கட்டுப்பாடுகளை அமல்படுத்த வேண்டாம் என கொரோனா தடுப்பு செயலணி தெரிவித்துள்ளது. கொரோனா தடுப்பு செயலணி வெள்ளிக்கிழமை நடத்திய கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மாகாணங்களுக்கு இடையிலான பயண கட்டுப்பாடுகளும் வளமை போன்று அமலில் இருக்கும் என அமைச்சர் சன்ன ஜெயசுமன தெரிவித்துள்ளார். மேலும் தற்போது இருப்பதை போன்று நாடு தொடர்ந்தும் செயற்படும் என்றும் அவர் கூறினார். போசன் போயா நிகழ்ச்சியில் விதிக்கப்பட்ட பயண கட்டுப்பாடுகள் வெள்ளிக்கிழமை அதிகாலை 4 மணிக்கு முடிவடைந்தன. அர்ஹம்குடா மீன்பிடி துறைமுகத்திலிருந்து தொழிலுக்கு சென்ற 2 மீனவர்கள் காணாமல் போயுள்ளனர். அம்பாறை பொத்துவில் அர்ஹம்குடா மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடல் தொழிலுக்கு சென்ற 2 மீனவர்கள் காணாமல் போயுள்ளனர். அர்ஹம்குடா மீன்பிடி துறைமுகத்திலிருந்து இயந்திர படகில் கடலுக்கு சென்ற 2 மீனவர்களே கடந்த 23ஆம் தேதி முதல் இவ்வாறு காணாமல் போயுள்ளனர். பொத்துவில் களப்புக்கட்டு பகுதியைச் சேர்ந்த 52 வயதான ஒருவரும் பசனிச்சேனியைச் சேர்ந்த 32 வயதான ஒருவருமே இவ்வாறு காணாமல் போயுள்ளனர். இந்நிலையில் காணாமல் போயுள்ள மீனவர்களை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொரோனா தொற்று 24 வயதுடைய இளைஞன் உட்பட இருவர் யாழில் உயிரிழப்பு.
ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த இருவர் கொரோனா தொற்றினால் நேற்று உயிரிழந்துள்ளனர். காரிநகரைச் சேர்ந்த 62 வயதுடைய பெண் ஒருவரும் மென்னாரைச் சேர்ந்த 24 வயதுடைய ஆண் ஒருவருமே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். இருவரினது சடலங்களும் உரிய சுகாதார வழிகாட்டுதல்களின் அடிப்படையில் மின்தகனம் செய்யப்பட்டதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை இலங்கையில் கொரோனா தொற்றினால் 249,926 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 2,862 பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 17 ஆண்டில் ஐரோப்பிய தமிழ் வானொலி ஆரம்பிக்கலாங்களா? வெற்றிகரமான 17 ஆண்டில் ஐரோப்பிய தமிழ் வானொலி. ஐரோப்பிய தமிழ் வானொலி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஐரோப்பிய தமிழ் வானொலியின் வேரம் ஒரு வேளம். தொடர்வது இந்திய செய்திகள். தெலுங்கானாவில் பொது முடக்கம் நீக்கம், இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பும் மக்கள். தெலுங்கானாவில் ஞாயிற்றுக்கிழமை முதல் பொது முடக்கம் நீக்கப்பட்டுள்ளது. குறித்த மாநிலத்தில் கொரோனா கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை நிபுணர்கள் கூறியதை அடுத்து முழு அளவில் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவதற்கு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அனைத்து துறைகளும் கட்டுப்பாடுகளை விலக்கிக் கொள்ளுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. பாடசாலைகள் மற்றும் கல்லூரிகளை ஜூலை 1 முதல் திறக்கவும் தெலுங்கானா அரசு உத்தரவிட்டுள்ளது. மாணவர்கள் நேரடியாக பாடசாலைக்கு வரலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுப்பாடுகள் நீக்கப்படுவதால் மக்கள் அலட்சியமாக இல்லாமல் மிகுந்த எச்சரிக்கையுடன் வழிகாட்டல்களை பின்பற்றி மாறும் தெலுங்கானா அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. அருணாச்சல பிரதேசத்தில் மிதமான நிலநடுக்கம். அருணாச்சல பிரதேசத்தில் இடா நகரில் மிதமான நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவின் 3.0 பதிவாகியுள்ளதாக தேசிய நிலநடுக்கவியல் மையம் தெரிவித்துள்ளது. இதனால் ஏற்பட்ட சேத விவரங்கள் வெளியாகவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே நேரம் கடந்த சில நாட்களாக வடகிழக்கு மாநிலங்களில் தொடர்ச்சியாக நிலநடுக்க அதிர்வுகள் உணரப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலவச தடுப்பூசி திட்டம் ஆரம்பம். நாடு முழுவதும் 18 வயதிற்கு மேற்பட்டோருக்கு தடுப்பூசி வழங்கும் திட்டம் திங்கட்கிழமை முதல் ஆரம்பமாகியுள்ளது. மத்திய அரசு இலவசமாக வழங்கியுள்ள தடுப்பூசிகளை மாநில அரசுகள் முன்னுரிமை அடிப்படையில் போட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனிமேல் தடுப்பூசி போட கோவின் தளத்தில் முன்பதிவு செய்ய வேண்டிய அவசியமில்லை என்றும் நேரடியாக தடுப்பூசி மையங்களுக்கு சென்று பதிவு செய்து போட்டுக் கொள்ளலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சென்னைக்கு வந்து செல்லும் விமானங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. தமிழகத்தில் கொரோனா தொற்றின் தாக்கம் குறைந்துள்ளதால் பல்வேறு நகரங்களிலிருந்து சென்னைக்கு வந்து செல்லும் விமானங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்தியாவில் கொரோனா தொற்றின் 2வது அலை வேகம் எடுத்திருந்த நிலையில் அதனை கட்டுப்படுத்துவதற்காக ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதன் தொடர்ச்சியாக விமான சேவைகள் இரத்து செய்யப்பட்டிருந்தன. இருப்பினும் தற்போது கடந்த சில வாரங்களாக கொரோனா தொற்றின் தாக்கம் குறைவடைந்து செல்கின்றது. இந்நிலையில் பல்வேறு நகரங்களிலிருந்து தமிழகத்திற்கு வந்து செல்லும் விமானங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அதே நேரம் அடுத்த சில வாரங்களில் விமான சேவைகள் அதிகரிக்கும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உரை சட்டத்தில் திருத்தம் செய்ய அமைச்சரவை அங்கீகாரம். தற்போதைய தேவைக்கு ஏற்ப 1988 ஆண்டின் 68 ஆண்டு உரை சட்டத்தை மாற்றுவதற்காக புதிய சட்டங்களை அறிமுகப்படுத்த விவசாய அமைச்சர் முன்வைத்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அதன்படி உர உற்பத்தி தயாரித்தல், இறக்குமதி விநியோகம் மற்றும் தொடர்புடைய விடயங்கள் குறித்து விதிமுறைகளை 1988 ஆண்டின் 68 இலக்க உரை சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. சட்டத்தின் சில விதிகள் போதுமானதாக இல்லை என்பதுடன் தற்போதைய தேவைகளை பூர்த்தி செய்வதில் பல்வேறு சிக்கல்கள் எழுந்துள்ளதாக விவசாய அமைச்சு சுட்டிக்காட்டியிருந்தது. குறிப்பாக இயற்கை உரங்களை முழுவதுமாக நாட்டில் செயற்படுத்த சட்டத்தில் தொடர்புடைய விதிகளை உள்ளடக்க வேண்டிய அவசியம் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி தேர்தலை நடத்த அவகாசம் வேண்டும் தமிழக அரசு. தமிழகத்தின் 9 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலை நடத்த கால அவகாசம் வேண்டும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ளூராட்சி தேர்தல் நடைபெறாத 9 மாவட்டங்களில் செப்டம்பர் 15 தேர்தலை நடத்த வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில் தமிழக அரசு மேற்படி கோரிக்கை விடுத்துள்ளது. குறித்த மாவட்டங்களில் தேர்தலை நடத்துவதற்கு கூடுதல் அவகாசம் கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. வாக்காளர்கள் அதிகாரிகளுக்கு கொரோனா இடையூறு இன்றி பாதுகாப்பை கருத்தில் கொண்டு தேர்தல் திகதி முடிவு செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியா எப்போதும் ஆதரவாக இருக்கும் ஜெய்சங்கர். சிறுபான்மையினர், பெண்கள், குழந்தைகள் ஆகியோர் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை தடுக்க ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியா எப்போதும் ஆதரவாக இருக்கும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன் போது தொடர்ந்து தெரிவித்த அவர், இந்தியாவுடன் மறைமுகமாக மோதி வரும் பாகிஸ்தான் மறுபுறம் ஆப்கானிஸ்தானுடன் மோதி வருகிறது. ஆப்கானிஸ்தானில் செயல்படும் தலிபான் அமைப்பு அவ்வப்போது பயங்கரவாத தாக்குதல்களில் ஈடுபட்டு வருகிறது. சிறுபான்மையினர், பெண்கள், குழந்தைகள் ஆகியோர் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை தடுக்க ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியா எப்போதும் ஆதரவாக இருக்கும். ஆப்கானிஸ்தானை ஆக்கிரமித்து செயல்பட்டு வரும் எந்தவித பயங்கரவாத அமைப்பும் ஆயுத விநியோகம் மற்றும் நிதியுதவி செய்ய தடை விதிக்கப்படும். இதற்கு இந்தியா தீவிர முயற்சி மேற்கொள்ளும் என தெரிவித்துள்ளார். டெல்டா பிளஸ் வைரஸால் இந்தியாவின் முதலாவது மரணம் பதிவு. இந்தியாவில் டெல்டா பிளஸ் வைரஸ் தொற்றினால் ஏற்பட்ட முதலாவது உயிரிழப்பு பதிவாகியுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய பிரதேசம் உஜ்ஜனியில் வசித்து வந்த பெண் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பெண் கடந்த மாதமே உயிரிழந்த நிலையில் அவரின் உடலில் இருந்து பெறப்பட்ட மாதிரிகளில் டெல்டா பிளஸ் வைரஸ் தொற்றுக்கான மரபுக்கூறுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. பயங்கரவாதிகளுக்கு ஓய்வூதியம் விளைவுகளை பாகிஸ்தானை பொறுப்பேற்க வேண்டும் என இந்தியா வலியுறுத்து. பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தான் ஓய்வூதியம் வழங்கி அவர்களை ஊக்குவிப்பதால் ஏற்படும் பாதிப்புகளுக்கு அந்நாட்டையே பொறுப்பேற்க செய்ய வேண்டும் என ஐநா மனித உரிமை ஆணையத்தில் இந்தியா முறைப்பாடு அளித்துள்ளது. ஐநா மனித உரிமை ஆணையரின் வருடாந்திர அறிக்கை மீது நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த இந்திய பிரதிநிதி பவன் குமார் பாதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன் போது தொடர்ந்து தெரிவித்த அவர், பாகிஸ்தானில் கட்டாய மதமாற்றம் அன்றாட நிகழ்வாக உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் சிறுபான்மையின் சிறுமிகள் 1000 மேற்பட்டோர் கட்டாய மதமாற்றம் செய்யப்படுகின்றனர். பத்திரிகையாளர்கள் கடத்தப்படும் கொல்லப்படும் சம்பவங்கள் அடிக்கடி நிகழ்கின்றன. குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை. ஐநாவால் சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்கப்பட்டவர்களுக்கு பாகிஸ்தான் அடைக்கலம் அளித்து வருகிறது. அவர்களுக்கு தொடர்ந்து ஓய்வூதியம் வழங்குகிறது. பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதால் ஏற்படும் பாதிப்புகளுக்கு அந்நாட்டை பொறுப்பேற்க செய்ய வேண்டும். பயங்கரவாதத்தால் ஏற்படும் துன்பம் மனித உரிமை மீறலாகும். இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஒருவரை தடுப்பூசி போட கட்டாயப்படுத்துவது அடிப்படை உரிமையை மீறுவதாகும் உயர்நீதிமன்றம். ஒருவரை தடுப்பூசி போடுமாறு கட்டாயப்படுத்துவது அடிப்படை உரிமையை மீறுவதாகும் என மேகாலய உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஹரியானா மாநில அரசு வணிகர்கள், கடைக்காரர்கள், ஓட்டுநர்கள் போன்றோர் தங்களது தொழிலில் ஈடுபடுவதற்கு முன்பாக கட்டாயம் தடுப்பூசி செலுத்தியிருக்க வேண்டும் என தெரிவித்தது. இந்நிலையில் குறித்த விவகாரம் மேகாலய உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன் போதே நீதிபதிகள் மேற்படி தெரிவித்தனர். கொரோனாவில் தற்காத்துக் கொள்ள தடுப்பூசி கட்டாயம் என்றும் தற்போதைய தேவையாக தடுப்பூசி உள்ளது எனவும் தெரிவித்த நீதிபதிகள், தடுப்பூசி செலுத்தும்படி கட்டாயப்படுத்துவது அடிப்படை உரிமையை மீறுவது என்றும் கருத்து தெரிவித்தனர். அரசியல் அமைப்பின் 19வது பிரிவின் கீழ் கூறப்பட்ட வாழ்வாதாரத்திற்கான அடிப்படை உரிமையை மீறும் எந்த ஒரு நடவடிக்கையையும் மாநில அரசால் எடுக்க முடியாது எனவும் நீதிபதிகள் குறிப்பிட்டுள்ளனர். கருப்பு பூஞ்சையை சமாளிக்க மருத்துவ குழு தயாராக உள்ளது. சிறப்பு மருத்துவ குழு. தமிழகத்தில் கருப்பு பூஞ்சை நோயின் அடுத்த அலை வந்தாலும் அதனை சமாளிக்க மருத்துவ குழு தயாராக உள்ளதாக சிறப்பு மருத்துவ குழு கூறியுள்ளது. கருப்பு பூஞ்சை நோய் குறித்து தமிழக அரசால் அமைக்கப்பட்ட சிறப்பு மருத்துவ குழு தனது அறிக்கையை முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் சமர்ப்பித்துள்ளது. இதனையடுத்து குறித்த குழுவினர் வழங்கிய செவ்வியில் தமிழகத்தில் கருப்பு பூஞ்சை பாதிப்பு குறைந்துள்ளது. இதுவரை 2700 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழகத்தில் இறப்பு விகிதம் குறைவு. முதலில் மருந்து தட்டுப்பாடு இருந்தது, தற்போது இல்லை. சிகிச்சைக்கு மாற்று மருந்து பயன்படுத்தப்பட்டு வருகிறது. கருப்பு பூஞ்சை நோய் பாதிப்பு இனியும் வரவுள்ளது. இதன் அடுத்த அலை வந்தாலும் அதை சமாளிக்கும் திறன் நம்மிடம் உள்ளது. இந்த நோய் பாதிப்பை சமாளிக்க மருத்துவத்துறை தயாராக உள்ளது. பாதிப்பு உடனடியாக கண்டுபிடிக்கப்படுவதால் இறப்பு விகிதம் குறைவாக உள்ளது. இந்த நோய் விவகாரத்தில் தமிழக அரசு வித்தியாசமான முறையை கையாளுகிறது என தெரிவித்துள்ளனர். நாட்டின் கவனத்தை திசை திருப்ப மோடி முயற்சி, ராகுல் குற்றச்சாட்டு. நாட்டின் கவனத்தை திசை திருப்ப பிரதமர் நரேந்திர மோடி நாடகமாடி வருகிறார் என காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். டாய்ஹத்தான் 2021 போட்டியின் பங்கேற்பாளர்களுடன் பிரதமர் மோடி காணொலி காட்சி வாயிலாக கலந்துரையாடினர். இதன் போது பேசிய அவர், சர்வதேச பொம்மை சந்தை சுமார் 100 மில்லியன் டாலராக உள்ளது. ஆனால் இதில் இந்தியா வெறும் 1.5% பெற்றிருக்கிறது. 80% பொம்மைகளை இறக்குமதி செய்கிறது. இதனால் கோடிக்கணக்கான ரூபாய் விரயமாகிறது என தெரிவித்திருந்தார்.
இதற்கு பதிலளிக்கும் விதமான ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவிலேயே மேற்படி தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பதிவில் மேலும் தெரிவித்துள்ள அவர், நாட்டில் குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் துறையினர் வேலையில்லாத நிலையை சந்தித்து வருகின்றனர். பிரதமர் இந்தியாவின் தற்காலத்தில் நாடகமாடி கவனத்தை திசை திருப்புகிறார். அவர் எதிர்காலத்துடன் விளையாடுகிறார் என பதிவிட்டுள்ளார். 17 ஆண்டில் ஐரோப்பிய தமிழ் வானொலி ஆரம்பிக்கலாமா? வெற்றிகரமான 17 ஆண்டில் ஐரோப்பிய தமிழ் வானொலி. ஐரோப்பிய தமிழ் வானொலி. வேறும் ஒரு பலத்தின் உலக செய்திகள். பெல்ஜியத்தில் பாடசாலை கட்டட தளம் இடிந்து விழுந்ததில் 5 பேர் உயிரிழப்பு. பெல்ஜிய நகரமான அன்வெர்பில் பாடசாலை கட்டட தளம் இடிந்து விழுந்ததில் 5 கட்டுமான தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர். கட்டடத்தின் ஒரு பகுதி திடீரென இடிந்து விழுந்ததாகவும் இதனை அடுத்து தீயணைப்பு மற்றும் மீட்பு பணியாளர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்த இருவரின் உடல்களை தீயணைப்பு மற்றும் மீட்பு பணியாளர்கள் எடுத்துள்ளதாகவும் உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உயிரிழந்தவர்கள் போர்த்துக்கல் மற்றும் ரொமேனியா சேர்ந்தவர்கள் என போலீசார் பெல்ஜிய ஊடகங்களுக்கு தெரிவித்தனர். மேலும் கட்டடத்தளம் இடிந்து விழுந்ததில் 9 பேர் காயமடைந்தனர் என்றும் அவர்களில் 3 பேர் தீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மியான்மருக்கு ஆயுதங்களை நிறுத்த ஐநா பொதுச்சபை அழைப்பு. மியான்மர் மீதான ஆயுத தடை குறித்து ஐக்கிய நாடுகள் சபையில் கொண்டுவரப்பட்ட தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேலும் நவம்பர் மாதம் இடம்பெற்ற தேர்தல் முடிவுகளை மதிக்கவும் தலைவர் ஆங் சான் சூகி உள்ளிட்ட அரசியல் கைதிகளை விடுவிக்கவும் அந்நாட்டு இராணுவத்தை வலியுறுத்தியுள்ளது. இராணுவ ஆட்சி கவிழ்ப்பு இடம்பெற்று 4 மாதங்களுக்கு பின்னர் 119 நாடுகளின் ஆதரவுடன் பொதுச்சபை ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியது. குறித்த தீர்மானத்தை பெலரஸ் மட்டுமே எதிர்த்த நிலையில் சீனா, ரஷ்யா உட்பட 36 நாடுகள் குறித்த வாக்கெடுப்பில் இருந்து விலகியிருந்த அதேவேளை 37 நாடுகள் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை. பிப்ரவரி 1 தேதி இடம்பெற்ற ஆட்சி கவிழ்ப்புக்கு பின்னர் இராணுவத்தினரால் 860 மேற்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டுள்ளதாக அரசியல் கைதிகளுக்கான உதவி சங்கம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அமைதியான போராட்டக்காரர்களுக்கு எதிரான அனைத்து வன்முறைகளையும் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் இணையம் மற்றும் சமூக ஊடகங்களின் மீதான கட்டுப்பாடுகளை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்றும் ஐக்கிய நாடுகள் சபை தீர்மானம் எடுத்துரைத்துள்ளது. கனடாவில் ஆண்களை விட 2 மடங்குக்கும் அதிகமான பெண்கள் முகக்கவசம் அணிகின்றனர். கனடாவில் ஆண்களை விட 2 மடங்குக்கும் அதிகமான பெண்கள் நெரிசலான இடங்களில் முகக்கவசத்தை அணிவதாக ஆய்வொன்றில் கூறியுள்ளனர். ஆண்களில் 16% ஒப்பிடும் போது 32% பெண்கள் தொடர்ந்து முகக்கவசம் அணிவோம் என்று கூறுகின்றனர். நானோஸ் ரிசர்ச்சின் புதிய கணக்கெடுப்பின்படி கணக்கெடுக்கப்பட்ட 5 பேரில் இருவர் எப்போதாவது ஒரு முகக்கவசத்தை அணிவதாக கூறினர். 24% பேர் தவறாமல் ஒன்றை அணிவதாக கூறினர். இதற்கிடையில் 5 ஒருவர் தங்கள் கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டவுடன் ஒருபோதும் முகக்கவசம் அணிய மாட்டோம் என்று கூறினர். கனடாவில் பிராந்தியங்களுக்கு இடையில் பயணிக்கும் போது தடுப்பூசிகளின் கட்டாய ஆதாரம் 4 கனடியர்களில் 3 அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் ஆதரித்தனர். இந்த கருத்துக்கள் ஏப்ரல் மாதத்தில் கணக்கெடுக்கப்பட்டவர்களுடன் ஒப்பிடும் போது சற்று அதிகமான மக்களால் நடத்தப்பட்டன. அமெரிக்காவில் அடுத்தடுத்து 15 வாகனங்கள் மோதிக்கொண்ட விபத்தில் 10 பேர் உயிரிழப்பு. அமெரிக்காவில் அலபாமா மாகாணத்தில் அடுத்தடுத்து 15 வாகனங்கள் மோதிக்கொண்ட விபத்தில் 9 மாத கைக்குழந்தை சிறுவர்கள் உட்பட 10 பேர் உயிரிழந்துள்ளனர். கடந்த சனிக்கிழமை கிளாடிட் புயல் பாதிப்பினால் தென்கிழக்கு பகுதியில் கனமழை பெய்து கொண்டிருந்த போது இந்த விபத்து சம்பவித்துள்ளது. இதன்போது கைவிடப்பட்ட அல்லது துன்புறுத்தலுக்கு ஆளான பாடசாலை மாணவர்கள் உட்பட பலருக்கு அடைக்கலம் அளிக்கும் காப்பக நபர்களை ஏற்றிக்கொண்டு சென்ற பேருந்து நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது திடீரென விபத்துக்குள்ளானது. இதில் 15 வாகனங்கள் அடுத்தடுத்து மோதியுள்ளன. இந்த சம்பவத்தில் பேருந்தில் இருந்த 8 சிறுவர்கள் உயிரிழந்தனர். அவர்கள் அனைவரும் 4 முதல் 17 வயதுக்கு உட்பட்டவர்கள். இதேபோன்று மற்றொரு வாகனத்தில் இருந்த 29 வயது நபர் மற்றும் அவரது 9 மாத கைக்குழந்தை ஆகியோரும் உயிரிழந்துள்ளனர். இதனால் விபத்தில் மொத்தம் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். நடந்த பல வாகன அலபாமா மோதல் குறித்து தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு சபை விசாரித்து வருகிறது. COVID-19 தொற்றிலிருந்து 91,000 மேற்பட்டோர் ஜெர்மனியில் உயிரிழப்பு. ஜெர்மனியில் கொரோனா வைரஸ் பெருந்தொற்றினால் 91,000 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். அண்மைய உத்தியோகபூர்வ புள்ளி விவரங்களின்படி ஜெர்மனியில் 91,007 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகளவில் COVID-19 தொற்றினால் அதிக பாதிப்பினை எதிர்கொண்ட 12th நாடாக விளங்கும் ஜெர்மனியில் இதுவரை 37,30,599 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த
திங்கட்கிழமை மட்டும் வைரஸ் தொற்றினால் 484 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதோடு 41 பேர் உயிரிழந்துள்ளனர். தற்போது வரை வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்ட 34,392 பேர் அங்குள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் 1,210 பேர் நிலை கவலைக்கிடமாக உள்ளது. அத்துடன் இதுவரை வைரஸ் தொற்றிலிருந்து 36,005,200 பேர் பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இந்தியா மற்றும் தாய்லாந்தில் மியான்மர் அகதிகள் 10,000 பேர் தஞ்சம். மியான்மர் நிலவும் அசாதாரண சூழல் காரணமாக அங்கிருந்து 10,000 அதிகமானோர் இந்தியா, தாய்லாந்து ஆகிய நாடுகளில் தஞ்சம் புகுந்துள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. இது குறித்து தெரிவித்துள்ள ஐநா பொதுச் செயலாளரின் மியான்மருக்கான தூதுவர் மியான்மரில் நிலைமை மோசமாக உள்ளதாக தெரிவித்துள்ளார். மக்கள் தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்ள தயாராகி வருகின்றனர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதனால் 175,000 பேர் இடம்பெயர்ந்துள்ளனர் என்றும் அவர்களில் 10,000 அதிகமானோர் இந்தியா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளில் தஞ்சமடைந்துள்ளனர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து இராணுவத்திற்கும் மக்களுக்கும் இடையில் பல இடங்களில் ஏற்பட்டுள்ள மோதலில் பல வன்முறை சம்பவங்கள் இடம்பெறுகின்றன. இதனால் ஆயிரக்கணக்கானோர் இந்தியா மற்றும் தாய்லாந்து நாடுகளில் தஞ்சம் புகுந்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஹாங்காங்கின் மிகப்பெரிய ஜனநாயக சார்பு பத்திரிகை மூடப்பட்டது. ஜனநாயகத்திற்கு மற்றும் ஒரு அடி. ஹாங்காங்கின் மிகப்பெரிய ஜனநாயக சார்பு பத்திரிகையான ஆப்பிள் டெய்லி தனது நிறுவனத்தை மூடுவதாக அறிவித்துள்ளது. தேசிய பாதுகாப்பு சட்டத்தை பல அறிக்கைகள் மீறியுள்ளன என்ற குற்றச்சாட்டின் பேரில் கடந்த வாரம் குறித்த அலுவலகங்களில் சோதனை நடத்தப்பட்டன. இதனை அடுத்து 18 மில்லியன் டாலர் மதிப்புள்ள நிறுவனத்துடன் தொடர்புடைய சொத்துக்கள் பின்னர் முடக்கப்பட்டன. பின்னர் அதன் தலைமை ஆசிரியர் மற்றும் 5 நிர்வாகிகளையும் போலீசார் கைது செய்து தற்போது தடுத்து வைத்துள்ளனர். குறித்த பத்திரிகை ஹாங்காங் மற்றும் சீனா அரசியல் தலைமையை விமர்சிப்பதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு பயணங்களுக்கான கட்டுப்பாடுகளை எளிதாக்க கோரிக்கை. பிரித்தானியாவில் வெளிநாட்டு பயணங்களுக்கான கட்டுப்பாடுகளை எளிதாக்க அரசாங்கத்தின் மீது அழுத்தத்தை அதிகரிக்க போக்குவரத்து துறையினர் தீர்மானித்துள்ளனர். தொற்று காரணமாக 195,000 பேர் தங்கள் வேலையை இழந்துவிட்டனர் என்றும் அவர்கள் ஆபத்தில் உள்ளனர் என்றும் பயண முகவர்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை ஒரு வருடத்திற்கும் மேலாக வர்த்தகம் செய்ய முடியாத வணிகங்களுக்கான நிதி உதவியுடன் சர்வதேச பயணங்களை பாதுகாப்பாக மீண்டும் முன்னெடுப்பதை காண விரும்புவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அனைத்து கோவிட் கட்டுப்பாடுகளையும் நீக்கக்கூடாது. பெரும்பாலான கனேடியர்கள் விருப்பம். அனைத்து கோவிட் கட்டுப்பாடுகளையும் நீக்கக்கூடாது என பெரும்பாலான கனேடியர்கள் விருப்பம் தெரிவித்துள்ளனர். கொரோனா வைரசுக்கு எதிராக மக்கள் தொடர்ந்து தடுப்பூசி போடுவதால் கட்டுப்பாடுகள் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று லெஜர் மற்றும் கனேடிய ஆய்வுகள் சங்கம் நடத்திய இணைய கணக்கெடுப்புக்கு பதிலளித்தவர்களில் 69% பேர் கூறுகின்றனர். கனடாவில் 1,542 பேரிடம் நடத்திய இணைய கருத்து கணிப்பு June 18 to 20 வரை மேற்கொள்ளப்பட்டது. பல கனேடியர்கள் குறைவான உடற்பயிற்சி, எடை அதிகரித்தல், அதிக மது அருந்துதல் மற்றும் அதிக கஞ்சா புகைப்பதால் இந்த தொற்று நோய் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது என கூறியுள்ளனர். COVID-19 நெருக்கடி தொடங்கியதிலிருந்து அவர்களின் மன ஆரோக்கியம் மோசமாக இருப்பதாக 63% பேர் கருத்து தெரிவிக்கின்றனர். பதில் அளித்தவர்களில் 36% பேர் தங்கள் உடற்பயிற்சியின் அளவு குறைந்து விட்டதாகவும், 39% பேர் அதிக எடை அதிகரித்துள்ளதாகவும், 16% பேர் தாங்கள் அதிக மது அருந்தியதாகவும், 9% பேர் தொற்று நோயின் தொடக்கத்திலிருந்து அதிக கஞ்சா புகைத்ததாகவும் கூறியுள்ளனர். 6% கனடியர்கள் விளையாட்டு மற்றும் கேளிக்கை கூட விளையாட்டு, சூதாட்டம் உள்ளிட்ட இணைய சூதாட்டத்திற்கு அதிக பணம் செலவழித்து வருவதாகவும் கருத்து கணிப்பு தெரிவிக்கின்றது. அதே நேரத்தில் கணக்கெடுப்பில் 59% பேர் கனடாவில் அடுத்த ஆண்டு குறித்து நம்பிக்கை உடைந்திருப்பதாக தெரிவித்துள்ளனர். மறைந்த எடின்பர்க் இளவரசர் பிலிப்பின் நினைவாக 4 புதிய முத்திரைகளின் தொகுப்பு ராயல் மெயிலால் வெளியிடப்பட்டுள்ளது. கருப்பு மற்றும் வெள்ளை வடிவமைப்புகள் கொண்ட முத்திரைகளான இவை மறைந்த இளவரசர் பிலிப்பின் வாழ்க்கையின் வெவ்வேறு கட்டங்களை காட்டுகின்றன. முதல் வடிவமைப்பில் ஒரு இளைஞனாக இளவரசரின் உருவப்படம் இடம்பெற்றுள்ளது. இது புகைப்படக்காரரான பெரோன் எடுத்தது. இரண்டாவது, டெவோனில் உள்ள டாட்மவுத் கடற்படை கல்லூரியில் தனது மகன் இளவரசர் ஆண்ட்ரூவின் பாசிங் அவுட் அணிவகுப்பில் இளவரசர் பிலிப்பை சித்தரிக்கிறார். மற்றொரு முத்திரை ராயல் விண்சர் குதிரை கண்காட்சியில் இளவரசரை காட்டுகிறது. இறுதி முத்திரை மிக சமீபத்திய படம். இது புகைப்படக் கலைஞர் டெர்ரி ஓ'நீல் எடுத்த உருவப்படம். இந்த முத்திரைகள் வியாழக்கிழமை முதல் விற்பனைக்கு வந்துள்ளன. இங்கிலாந்து அரச குடும்ப வரலாற்றில் நீண்டகால இளவரசராக இருந்தவர் என்ற பெருமைக்குரிய இளவரசர் பிலிப். இவர் கடந்த மாதம் 9 காலமானார். அவரது உடல் விண்சர் கோட்டை வளாகத்தில் உள்ள புனித ஜோர்ஜ் தேவாலயத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது.
அமெரிக்க இராணுவத்துக்கு உதவிய ஆப்கானியர்களுக்கு செப்டம்பர் மாதத்துக்குள் வேறு நாடுகளில் குடியுரிமை. செப்டம்பர் மாதம் துருப்புக்கள் திரும்ப பெறுவதற்கு முன்னதாக அமெரிக்க இராணுவத்துக்கு உதவிய ஆயிரக்கணக்கான ஆப்கானியர்களை வெளியேற்ற அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. இந்த திட்டத்தில் 50,000 பேரை அவர்களது குடும்பங்களுடன் மேற்கு நாடுகளுக்கு நகர்த்துவது அடங்கும் என மூத்த அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பல ஆண்டுகளாக ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க இராணுவ படைகளுக்கு மொழிபெயர்ப்பு உள்ளிட்ட பணிகளில் உதவிய ஆப்கானியர்களே இவ்வாறு வெளியேற்றப்பட உள்ளனர். துருப்புக்கள் திரும்ப பெற்ற பின்னர் அமெரிக்க படைகளுக்கு உதவி புரிந்த ஆப்கானியர்களுக்கு தலிபான்களால் ஆபத்து ஏற்படும் என்ற அச்சத்தால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. 18,000 ஆப்கானியர்கள் அமெரிக்க விசாக்களுக்கு விண்ணப்பித்துள்ளனர். ஆனால் அது நீண்டகால செயல்முறை என்பதால் தாமதமாகியுள்ளது. வெள்ளை மாளிகையில் வியாழக்கிழமை பேசிய ஜனாதிபதி ஜோ பைடன், எங்களுக்கு உதவியர்களுக்கு உதவ நாங்கள் பின்வாங்க போவதில்லை. எங்களுக்கு உதவ தங்கள் உயிரை பணயம் வைத்த வேறு எவரையும் போலவே அவர்கள் இங்கு வரவேற்கப்படுகிறார்கள் என கூறினர். இதேபோல் முன்னதாக ஆப்கானிஸ்தானில் பிரித்தானிய படைகளுக்கு மொழிபெயர்ப்பு உள்ளிட்ட பணிகளில் உதவிய ஆப்கானியர்களுக்கு குடியுரிமை வழங்க உள்ளதாக பிரித்தானியா அறிவித்திருந்தது. மீள் குடியேற்ற திட்டத்தின் கீழ் ஏற்கனவே 1,400 மொழிபெயர்ப்பாளர்களும் அவர்களது உறவினர்களும் பிரித்தானியாவில் குடியமர்த்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கென்யாவில் இராணுவ ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதில் 17 பேர் உயிரிழப்பு. ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான கென்யாவில் இராணுவ ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதில் 17 பேர் உயிரிழந்துள்ளனர். வியாழக்கிழமை வழக்கமான பயிற்சிக்காக 23 இராணுவ வீரர்களுடன் பயணித்த ஹெலிகாப்டரே இவ்வாறு விபத்துக்குள்ளானது. கஜியாடோ கவுண்டியில் உள்ள ஓலே டெப்சியில் விபத்து நடந்த இடத்திலிருந்து பலத்த காயங்களுடன் 6 பேர் மீட்கப்பட்டதாக அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். விபத்துக்குள்ளான இந்த ஹெலிகாப்டர் மில்மி 17 ரகத்தைச் சேர்ந்தது என தகவல்கள் கூறுகின்றன. இந்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதின் பின்னணி குறித்து உடனடியாக எவ்வித தகவலும் வெளிவராத நிலையில் இதுகுறித்து அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். கனடாவில் கடந்த 24 மணித்தியாலத்தில் 592 பேர் பாதிப்பு, 6 பேர் உயிரிழப்பு. கனடாவில் கொரோனா வைரஸ் பெருந்தொற்றினால் கடந்த 24 மணித்தியாலத்தில் 592 பேர் பாதிக்கப்பட்டதோடு 6 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகளவில் COVID-19 தொற்றினால் அதிக பாதிப்பினை எதிர்கொண்ட 23rd நாடாக விளங்கும் கனடாவில் இதுவரை மொத்தமாக 14,11,226 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 26,197 பேர் உயிரிழந்துள்ளனர். தற்போது வரை வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ள 9,125 பேர் அங்குள்ள வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் 512 பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது. அத்துடன் இதுவரை வைரஸ் தொற்றிலிருந்து 13,76,904 பேர் பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 17 ஆண்டில் ஐரோப்பிய தமிழ் வானொலி ஆரம்பிக்கலாமா? வெற்றிகரமான 17 ஆண்டில் ஐரோப்பிய தமிழ் வானொலி. ஐரோப்பிய தமிழ் வானொலி. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். ஜெர்மன் கிராண்ட் பிரிக்ஸ், மார்க் மார்க்வேஸ் முதலிடம். ஜெர்மன் கிராண்ட் பிரிக்ஸ் பந்தயத்தில் ஹோண்டா அணியின் வீரரான மார்க் மார்க்வேஸ் முதலிடம் பிடித்துள்ளார். இளசுகளின் விருப்ப விளையாட்டாக ரசிக்கப்படும் மோட்டோ ஜிபி பந்தயம் ஆண்டுகளுக்கு 19 சுற்றுகளாக பல்வேறு நாடுகளில் நடைபெறும். அந்த வகையில் ஆண்டின் 8th சுற்றான ஜெர்மன் கிராண்ட் பிரிக்ஸ் பந்தயம் ஞாயிற்றுக்கிழமை சட்சன் ரிங் ஓடுதளத்தில் நடைபெற்றது. இதில் பந்தய தூரத்தை நோக்கி 21 வீரர்கள் மோட்டார் சைக்கிளில் சீறி பாய்ந்தனர். இதில் கொண்டா அணியின் வீரரான மார்க் மார்க்வேஸ் பந்தய தூரத்தை 41 நிமிடங்கள் 0.743 வினாடிகளில் கடந்து முதலிடத்தை பிடித்தார். அத்தோடு முதல் இடத்திற்கான 25 புள்ளிகளையும் அவர் பெற்றுக் கொண்டார். இதையடுத்து KDM அணியின் வீரரான மிகுவல் ஒலிவேரா 1.61 பின்னிலையில் பந்தய தூரத்தை கடந்து 2nd இடத்தை பிடித்ததோடு அதற்கான 20 புள்ளிகளையும் பெற்றுக் கொண்டார். இதையடுத்து ஜமஹா அணியின் ஹவேபியோ குவார்டாரோ 6.772 பின்னிலையில் பந்தய தூரத்தை கடந்து 3rd இடத்தை பிடித்தார். அதற்கான 16 புள்ளிகளையும் அவர் பெற்றுக் கொண்டார். இதுவரை நடந்து முடிந்துள்ள 8 சுற்று போட்டிகளின் அடிப்படையில் ஜமஹா அணியின் ஹபேபியோ குவார்டாரோ 3 வெற்றிகளுடன் 131 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். டுகார்டி அணியின் ஜோஹான் சார்கோ 109 புள்ளிகளுடன் 2nd இடத்திலும் ஜெக் மில்லர் 2 வெற்றிகளுடன் 100 புள்ளிகளுடன் 3rd இடத்திலும் உள்ளனர். 9th சுற்றான டச் டிடி எதிர்வரும் 27th தேதி DDSN சர்வதேச ஓடுதளத்தில் நடைபெற உள்ளது. ஜூரோ கிண்ணம், டென்மார்க் பெல்ஜியம் அணிகள் வெற்றி.
2020 ஆண்டு யூரோ கிண்ண கால்பந்து தொடர் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் உள்ளூர் நேரப்படி செவ்வாய்க்கிழமை குளிர்நிலை போட்டிகளின் மூன்றாம் கட்ட போட்டிகள் நடைபெற்றன. இப்போட்டிகளின் முடிவுகளை பார்க்கலாம். பார்க்கென் விளையாட்டரங்கில் நடைபெற்ற போட்டியில் ரஷ்ய அணியும் டென்மார்க் அணியும் பல பேட்ஸை நடத்தின. குழு பி பிரிவில் நடைபெற்ற இப்போட்டியில் டென்மார்க் அணி 4-1 என்ற கோல்கள் கணக்கில் வெற்றி பெற்றது. இதில் டென்மார்க் அணி சார்பில் மிக்கேல் டேம்ஸ்கார் 38வது நிமிடத்தில் ஒரு கோலும், ஜூசப் போல்சன் 59வது நிமிடத்தில் ஒரு கோலும், ஹென்ரியஸ் கிறிஸ்டன்சன் 79வது நிமிடத்தில் ஒரு கோலும், ஜோஹிம் 82வது நிமிடத்தில் ஒரு கோலும் அடித்தனர். ரஷ்ய அணி சார்பில் ஆடம் செயுபா 70வது நிமிடத்தில் கிடைத்த பெனால்டி வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு கோல் அடித்தார். கிரெஸ்டோவ்ஸ்கி விளையாட்டரங்கில் நடைபெற்ற போட்டியில் பின்லாந்து அணியும் பெல்ஜியம் அணியும் மோதின. குழு பி பிரிவில் நடைபெற்ற இப்போட்டியில் பெல்ஜியம் அணி 2-0 என்ற கோல்கள் கணக்கில் வெற்றி பெற்றது. இதில் பின்லாந்து அணியின் வீரரான லூகாஸ் கிரெடெக்கி போட்டியின் 74வது நிமிடத்தில் பெல்ஜியம் அணிக்காக ஒரு கோல் அடித்துக் கொடுத்தார். ரொமேலு லுகாக்கு 81வது நிமிடத்தில் ஒரு கோல் அடித்தார். எஞ்சியுள்ள IPL போட்டிகளில் இருந்து ஜோஸ் பட்லர் விலகல். இங்கிலாந்து அணியின் வீரர் ஜோஸ் பட்லர் எஞ்சியுள்ள IPL போட்டிகளில் விளையாட மாட்டார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் IPL போட்டிகள் இடம்பெறவுள்ள நிலையில் இக்கால பகுதியில் இங்கிலாந்து அணி பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தானுக்கான சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளது. எனவே இங்கிலாந்து அணியின் சார்பாக கலந்து கொள்ளும் ஜோஸ் பட்லர் IPL போட்டிகளில் பங்கேற்க மாட்டார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் ஏற்பட்ட கோவிட் தீவிர அலை காரணமாக கடந்த மே மாதம் IPL போட்டிகள் இடைநிறுத்தப்பட்டன. இந்த தொடரில் எஞ்சியுள்ள போட்டிகளை ஐக்கிய அரபு இராச்சியத்தில் நடத்துவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. யூரோ கிண்ணம் புதன்கிழமை போட்டிகளின் முடிவுகள். 2020 யூரோ கிண்ண கால்பந்து தொடர் உள்ளூர் நேரப்படி புதன்கிழமை குளிர்நிலை போட்டிகளின் மூன்றாம் கட்ட போட்டிகள் நடைபெற்றன. பிராங்க் புஷ்கஸ் விளையாட்டரங்கில் நடைபெற்ற போட்டியில் போர்த்துக்கல் அணியும் பிரான்ஸ் அணியும் மோதின. குழு எஃப் பிரிவில் நடைபெற்ற இப்போட்டி 2-2 என்ற கோல்கள் கணக்கில் சமநிலையில் முடிவடைந்தது. இதில் போர்த்துக்கல் அணி சார்பில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ பெனால்டி வாய்ப்பை பயன்படுத்தி 2 அடித்தார். பிரான்ஸ் அணி சார்பில் கரீம் பென்சிமா பெனால்டி வாய்ப்பை பயன்படுத்தி 2 அடித்தார். அலையன்ஸ் அரினா விளையாட்டரங்கில் நடைபெற்ற போட்டியில் ஜெர்மனி அணியும் ஹங்கேரி அணியும் மோதிக்கொண்டன. குழு எஃப் பிரிவில் நடைபெற்ற இப்போட்டியில் 2-2 என்ற கோல்கள் கணக்கில் சமநிலையில் முடிவடைந்தது. இதில் ஜெர்மனி அணி சார்பில் ஹெய்கோவார்ட்ஸ் 66வது நிமிடத்தில் ஒரு கோலும், லியோன் கொரோட்ஸ்கா 84வது நிமிடத்தில் ஒரு கோலும் அடித்தனர். ஹங்கேரி அணி சார்பில் ஆடம் சாலை 11வது நிமிடத்தில் ஒரு கோலும், ஆண்ட்ராஸ் சாஃபர் 68வது நிமிடத்தில் ஒரு கோலும் அடித்தனர். 2020 போட்டியிலும் இலங்கை தோல்வி. தொடரை வென்றது இங்கிலாந்து. இலங்கை அணிக்கு எதிரான 2020 போட்டியில் இங்கிலாந்து அணி டக்வத் லூயிஸ் முறைப்படி 5 வெற்றி பெற்றுள்ளது. இந்த வெற்றியின் மூலம் 3 போட்டிகள் கொண்ட 20 தொடரை இங்கிலாந்து அணி 2-0 என்ற கணக்கில் கைப்பற்றியது. கார்டிப் மைதானத்தில் வியாழக்கிழமை நடைபெற்ற இப்போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்தது. இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 7 விக்கெட்டுகள் இழப்புக்கு 111 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இதில் அணி அதிகபட்ச ஓட்டங்களாக குசல் மெண்டிஸ் 39 ஓட்டங்களையும் குசல் பெரேரா 21 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டனர். இங்கிலாந்து அணியின் பந்துவீச்சில் அடில் ராஷித் மற்றும் மார்க் பூட் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும், சேம் கெர்ரன் மற்றும் கிறிஸ் ஜோர்டான் ஆகியோர் தலா 1 விக்கெட்டினையும் வீழ்த்தினர். இதனைத் தொடர்ந்து 112 என்ற வெற்றி இலக்கை நோக்கி இங்கிலாந்து அணி பதிலுக்கு களமிறங்க இருந்த நிலையில் மழை குறுக்கிட்டது. இதனால் டக்வத் லூயிஸ் முறைப்படி போட்டி 18 ஓவர்களாக குறைக்கப்பட்டு 103 ஓட்டங்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. இந்த வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு களமிறங்கிய இங்கிலாந்து அணி 16.1 ஓவர்கள் நிறைவில் 5 விக்கெட்டுகள் இழப்புக்கு வெற்றி இலக்கை கடந்தது. இதனால் டக்வத் லூயிஸ் முறைப்படி இங்கிலாந்து அணி 5 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றது. இதன் போது அணியின் அதிகபட்ச ஓட்டங்களாக லியாம் லிவிங்ஸ்டன் ஆட்டமிழக்காது 29 ஓட்டங்களையும், சேம் பிளிங்ஸ் 24 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டனர். இலங்கை கிரிக்கெட் அணியின் பந்துவீச்சில் வனிந்து கசரங்க 2 விக்கெட்டுகளையும், துஷ்மந்த் சமீர பின்னுர பெனார்டோ மற்றும் இசுரு உதான ஆகியோர் தலா 1 விக்கெட்டினையும் வீழ்த்தினர். இப்போட்டியின் ஆட்ட நாயகனாக இங்கிலாந்து அணியின் லியாம் லிவிங்ஸ்டன் தெரிவு செய்யப்பட்டார். 7வது T20 உலக கிண்ணத்தொடர் எதிர்வரும் அக்டோபர் மாதம் ஆரம்பம். 7வது T20 உலக கிண்ணத்தொடரை எதிர்வரும் அக்டோபர் மாதம் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
இதன்படி தி 20 உலக கிண்ண தொடர் அக்டோபர் 17 தேதி முதல் நவம்பர் 14 தேதி வரை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. துபாய், அபுதாபி, சார்ஜா ஆகிய நகரங்களில் தி 20 உலக கிண்ண தொடரின் போட்டிகள் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்துடன் ஆரம்ப சில போட்டிகள் ஓமானில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இது தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாவிட்டாலும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் தொடரை நடத்துவதற்குரிய முதற்கட்ட பணிகளை சர்வதேச கிரிக்கெட் சபை தொடங்கிவிட்டது. முன்னதாக 7வது T20 உலக கிண்ண தொடர் இந்தியாவில் நடைபெறுவதாக இருந்தது. ஆனால் இந்தியாவில் கொரோனா பரவல் இன்னும் கட்டுக்குள் வராததால் இந்த தொடர் ஐக்கிய அரபு அமீரகத்தில் மாற்றப்பட்டுள்ளது. இத்துடன் இவ்வாரத்திற்கான வேறம் ஒரு வேளம் நிறைவுக்கு வருகின்றது. இத்துணை நிரம்பு நிகழ்வோடு இணைந்து கேட்டுக் கொண்டிருந்த அத்துணை அன்புள்ள சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்ளலாம். மீண்டும் ஒரு வேறம் ஒரு வேளத்தில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.